காசை போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ப்ராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் யார் இருக்கிறா பவர் இவனை பார்க்காம ப்ராக்கெட்டுக்குள்ளாரே போக முடியாது ப்ராக்கெட் குள்ளார போனால் தான் காசை பார்க்க முடியும் காசை பார்த்தா தான் எக்ஸை பார்க்க முடியும் அப்போது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவருக்கு தான் அதிகபட்ச மரியாதை கொடுத்தாகணும் அப்போ மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் மஸ்ட் பி கிவன் ஃபார் பவர் அதனால யவ் டு டிஃப்ரென்ஷியேட் ஃபஸ்ட்டு த பவர் இஃப் யூ டிஃபரன்ஷியேட் த பவர் சிக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஒன் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன் பவரை டிஃப்ரென்சியேஷன் முடித்தாச்சு நவு யு காட் பர்மிஷன் டு என்டர் இன்டு த ப்ராக்கெட் டி பைடிஎக்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ப்ராக்கெட்டுக்கு உள்ளார்க்கறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஏன்னா பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க இப்போ உள்ளார போகிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு திஸ் இஸ் கால் செயின் ரூல் செயின் ரூல் செயின் ரூல் ஆஃப்டர் திஸ் சிக்ஸ் ஒன் பிளஸ் காஸ்கொயர் இது பவர் ஃபைவாக மாறிடும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளார அப்போது ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ப்ளஸ் எக்ஸு கிட்டே போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த ஸ்கொயருக்கு மரியாதை கொடுத்தா தான் நீங்கள் காசு கிட்டே போகிறதுக்கு அலவுடு அப்போ இந்த ஸ்கொயருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாகணும் இது உள்ளார இன்னொரு செயின் ரூல் ஸ்டார்ட் ஆகுது இங்கே பவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும் இப்போ டூ முன்னாடி வந்துடும் காசு டூ மைனஸ் ஒன் எக்ஸ் அப்போ பவருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் முடிச்சிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு திருப்பியும் பர்மிஷன் கிடை கிடைக்கும் யார்கிட்ட போகிறதுனா டி பைடிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இது உள்ளார இன்னொரு செயின் ரூல் நடக்கும் ஏன்னா இங்கே ஒரு பவர் இருக்குது இங்கே ஒரு பவர் இருக்குதுனால பவருக்கு தான் டிஃப்ரென்ஷியேஷன் முடிச்சிருக்கிறேன் இன்னும் காசை நான் மரியாதை பண்ணலை ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை காசுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை இப்போ தான் பர்மிஷனே கிடச்சிருக்குது யார் மீட் பண்ணுறதுக்கே காசு எக்ஸு இப்போ தான் காசு எக்ஸு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இப்போ செயின் ரூலுக்குள்ளார இன்னொரு செயின் ரூல் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆல்ரெடி ப்ராக்கெட் வெளியில் இருக்கிற வேலைலாம் எப்போயும் முடிஞ்சு போச்சு சிக்ஸு இன்டூ ஒன் ப்ளஸ் காஸ் கேரக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் இது ஜீரோ விட்டுடலாம் நம்ம அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் காஸ் டூ மைனஸ் ஒன் ஒன்னாகிடும் உங்களுக்கு அப்போ காசெக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் காசை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் இப்படி கேட்டிங் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ரைட்டா அப்போ இந்த மைனஸ் கூட வெளியில் கொண்டு வந்துடலாம் நம்ம அப்போ மைனஸ் எக்ஸு ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஒல் பவர் ஃபைவ் இது இங்கே மைனஸ் வெளியில் எட்டுன்னு போனதுனால பேலன்ஸ் என்ன இருக்குண்ணா டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் 2 sin x cos x. இது வந்து டபுள் ஆங்கிள் ஃபார்முலா 2 times sin x cos x சைன் டூ x. போட்டுக்கலாம் தஃ யூர் ஃபைனல் ஆன்ஸ் வில் பி சைன் டூ எக்ஸ்ன்னு இதை போட்டுக்கிட்டு இதை சேர்த்து இங்கே போட்டுருக்குறேன் நான் இந்த பேலன்ஸ் என்ன இருக்குண்ணா உங்களுக்கு ஒன் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓல் பவர் ஃபைவ் வில் பி யுர் ஃபைனல் டிஃப்ரென்ஷியல் ஓகே தேங்க்